நீங்க தாலி அறுக்கும் போது அறுக்குறதுக்காக நான் ஒரு போராட்டம் நடத்துவேன் சொல்லிட்டு நான் தாலி கட்டி அறுக்கும் போராட்டம் நடத்தும் போது நீங்க பேசாம இருப்பீங்க அன்னைக்கு தமிழ் உணர்வு கிடையாது இந்து மத உணர்வு கிடையாது இல்ல நான் நான் எதிர்த்து சார் எதிர்த்து தம்பி போய் சொல்லாதீங்க அது உங்களுக்கு நல்லது நான் போய் சொல்றேனா இல்லையா நீங்க எப்படி சொல்றீங்க எனக்கு நான் எதிர்த்து இருக்கறேன் சார் சாதி உணர்வை கொடுங்க சமூக ரீதியான விஷயங்களை சொல்லி வளருங்க உங்களுடைய சமூகத்தை பத்தின பெருமை என்ன சொல்லுங்க ஒரு மலமல்றவங்க என்ன சார் சமூகத்தின பெருமை சொல்லி கொடுப்பாங்க தோழி என்னுடைய பதில காதல் திருமணத்துக்கு எதிரான ஒரு வரி இருக்குடா காதுக்கு ஆதரவா ஒரு பதில் இருக்கா எனக்கு என்னங்க இது இல்ல சார் என்னோட பதில நான் சொல்றேன்ங்க ஒருங்க சட்டை போட்டிருக்கீங்க பச்சை சட்டை ஏன் போடல ஆதன் தமிழ் நம்பர் 1 சொன்னா வருத்தமே போட மாட்டேன் நீங்க బిగినర్స్ நம்பர் 1 இல்ல உங்க சேனல் கே நம்பர் 1 இல்ல அப்படினாதான் நான் சந்திக்கிறேன் இவ்வளவுதான் நான் சொல்லு பாங்க சேனலியும் ஒப்பிடுறாரு புருலஸ் நம்ம ஜாதில இவங்க எல்லாம் இருந்தாங்கப்பா நம்ம ஜாதி இவ்ளோ பாரம்பரியமான ஜாதி பானு குழந்தைகளுக்கு எப்படி சொல்லுவீங்க நீங்க டெய்லி தினம் சரி பாரதியாரோட பொண்ணு இல்ல சொல்றீங்க ஜாதியை ஒளிக்க போராடுறதுக்கு சாதியம்லாம் வந்து எடுத்து நீங்க மனப்பந்தல் பாருங்க உங்களுக்கு தெரியும் எவ்ளோ ஜாதி இருக்கு தமிழ்நாட்டுல பல பேர் குடிக்கிறாங்க சார் குடிக்கிறது நல்லதா நான் என்ன பாண்டே போற நீங்க சொன்னா நீங்க தான் நான் பாண்டே நான் நான் கேட்கறேன் சார் அதான் நான் பேசுவேன் அதனால நான் மட்டும் பேசிட்டே இருப்பேன் அது மாதிரி நீங்க ஒரு பார்வை போட்டு நீங்க மட்டும் பேசிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல சீமானுடைய பல கொள்கையில எனக்கு உடன்பாடு உண்டு நான் நூறு முறை சொல்லியிருக்கேன் ரஜினியுடைய கொள்கையில உடன்பாடு இல்லை சீமானுடைய கொள்கையில உடன்பாடு இருக்கு அப்ப மக்கள் என்ன செய்யணும் தான் ரஜினியிருக்கு ஆரம்பிச்ச இடத்துல வருங்க கைலாசால வந்து நான் போய் சேர்ந்துருவேன் சீமானு சொல்லிருக்கையா மேடையில பேசும்போது உங்களுக்கு வந்து அண்ணன் சொன்னார் நகைச்சுவா இருக்கு என்ன பார்த்தா ஆலையே நகைச்சுவா தெரியுது உனக்கு முக்கியமா இந்த நீட் தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள அனுப்பும்போது ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள்லாம் விதிக்கிறாங்க அது மாணவ மணிகளை வந்து ரொம்பவே ஒரு அழுத்தத்திற்கும் ஒரு மன உளைச்சலுக்கும் உள்ளாக்குது அப்படிங்கற ஒரு தொடர்ந்து ஒரு விமர்சனம் எழுந்துகிட்டே இருந்துச்சு குறிப்பா சமயத்துல கூட ஒரு பெண்மணி தாலியை தாலியை கழ கழிட்டு எழுத்துறாங்க அந்த மெட்டி எல்லாம் கழட்டுறாங்க அப்படின்னும் போது இது ஒரு வகையில் வந்து ஒரு விமர்சன பார்வையா சமூக வலைதளங்கள்ல இன்னுமே ஒரு எஸ்ட்ரீமா போய் என்ன சொல்லிருந்தாங்கன்னா இதே போல ஒரு பிராமணர் இருந்தாருன்னா அவர் மாணவர் இருந்தாருன்னா அவருடைய புண்ண கழட்டிடுவீங்களா இந்த அதிகாரத்தை உங்களுக்கு உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க இந்த ஒப்பீடு இது நான் சொன்ன பதில் தான் வன்மத்துடைய வெளிப்பாடு இந்த கேள்வி வேற ஒன்றுமே கிடையாது ஆனால் பிரச்சனை என்ன நீங்க அந்த தாலியை கலட்டி கொடுத்த பெண் என்ன சொன்னாங்க கேள்விப்பட்டீங்களா விட்டீங்களா அவங்க இது சரின்னா அந்த பாருங்க அதுதான் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட பேசாம சம்மந்தம்லாம் பேசுறவங்களை பிடிச்சி நம்ம சம்பந்தப்படுத்திட்டே இருக்கோம் நம்பிக்கைகளை புண்படுத்திட்டாங்கன்னு இந்துக்கள் பல பேர் இல்லை சார் என்னையே வந்து ஒருத்தர் அடிச்சிட்டார் நான் வந்து மாமா மச்சான்றேன் நீங்க ஏன் சார் பாண்டியரி சார் பாண்டிங்க நீங்க சார் ஃபீல் பண்றீங்க தாலியை கலட்டி கொடுத்த பெண் சொன்ன வார்த்தை நான் இதுக்கு முழுக்க சம்மதிக்கிறேன் ட்ரான்ஸ்பரன்ட்டா எக்ஸாம் நடத்துறதுக்கான ஏற்பாடு ஐ ஐ ஓ ஓகே ஃபார் திஸ் நான் மறுக்கல நான் சென்றக்குள்ள நீங்க என்ன சார் முழுதான் என்னுடைய பாயிண்ட் இல்ல சார் மதங்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அந்த குறிப்பிட்ட நம்பிக்கை தாலி இது வந்து அவங்களுங்க என்பது இந்து மத நம்பிக்கை இல்ல தாழி என்பது தமிழர் மத நம்பிக்கை தமிழர் மதம்னு எடுத்துப்போம் தமிழருடைய வழிபாட்டு முறையில வாழ்க்கை முறையில் அன்றாடம் இருக்கக்கூடிய அதுதான் அதன் மீது ஏன் கை வைக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு

ஆஃபீஸர் வந்து அவளை நம்ம மாற்ற முடியும் ஒரு டாக்டர் தப்பானார்னு சோழி முடிஞ்சவோ செத்து போயிடும் அவர் கையில் நம்ம வந்து அது அவர் போடுற ஊசி என்னன்னு தெரியுமா சார் நமக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க டாக்டர் வந்து உங்களுக்கு படிப்பை வச்சு ஊசி போடுறார் அவர் என்ன போடுறான்னு தெரியுமா அது விஷத்த கொடுக்குறாரா மருந்து கொடுக்குறாருன்னு தெரியுமா நம்ம அவ்வளோ பெரிய நம்பிக்கை அப்போ அப்படிப்பட்ட படிப்பும் தெளிவும் ஞானமும் மாஸ்டராகவும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து உயிரை கொடுக்குறோம் அவர் நம்ம போய் அவர் உட்கார்றது சொன்னோம் அவர் வந்து ஆக்சிடன் போடுறார் மாஸ்க் போடுறார் நீங்க என்றார் பிழைக்க முடியாது நம்ம எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறோம் அப்போ அதுதான் வாழ்க்கையை உயிரை காப்பாற்றக்கூடிய நீட்டு தான் உச்சபட்ச தேர்வு யூபிஎஸ்சி இல்லை அப்போ நீட்டில் இதெல்லாம் நடந்தது பல மாநிலங்கள் நடந்து நடந்ததுனால எப்படி எப்படிலாம் கொண்டு வரணும் இன்னும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதுவும் ஒரு எவால்யூஷன் ப்ராசஸ் தான் இது வந்து இவ்வளோ கடமை தேவையான நான் தேவையில்லைன்னு சொல்லுவேன் நீங்கள் வேறு ஒரு மாதிரி செக் பண்ணுவோம் ஆனால் முதல்ல அப்படி பண்ணுறது தான் இதுதான் நடக்கும் இப்படியே எவாலுவேட் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதிர்வு தெரிவிக்கிறோம் அப்படி எவாலுவேட் பண்ணி பண்ணி கொண்டு வரும் இதனுடைய நோக்கம் என்ன மதத்தை இழிபடுத்துவதோ இனத்தை இழிபடுத்துவதோ கிடையாது டிரான்ஸ்பரண்டான வெளிப்படையான நேர்மையான தேர்வு அப்போது யாரும் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணல தகுதி தொகுதி பாஸ் பண்ண இதுதான் நோக்கம் நீங்கள் எப்பயுமே அதான் நீங்க நோக்கத்தை கேள்வி கேட்காம நீ பேசல இப்போ நான் வந்து ஒரு பேசிய என்னை வந்து ஒரு நண்பர் வந்து போடா நீ எல்லாம் ஒரு ஆளுன்றாரு அப்ப போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படக்கூடாது என் மேல் அன்பில் சொல்கிறார் அதே ஒருத்தன் கோவத்தில் போடா நீ எல்லாம் ஒரு ஆள் அதுக்கு நான் சண்டை நீங்கள் வந்து அவர் போடா நீ இனிவில் பேசாமல் இருந்தீங்க இவர் போடான்னு சொல்லி சண்டைக்கு வரீங்கன்னா நோக்கம் தப்பு அவ்வளோதான் பாயிண்ட் அப்போ இந்த இடத்துல தாலி இருக்குது இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தாலி அறுப்பு போராட்டம்னு பண்ண போது யாராவது குரல் கொடுத்தீங்களா இந்த தமிழர்கள்லாம் வந்தீங்களா தாலி இருக்கக்கூடாது என்னெங்க நியாயம் எங்கள் தமிழருடைய உணர்வை புண்படுத்துறீங்க என்னங்க போராட்டம் சொல்லி சொன்னீங்களா திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அமர் கருணாநிதி அவர்கள் மறுத்தார் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி போராட்டத்தில் என்னோட உடம்பாடு நான் வரமாட்டேன்னு சொன்னார் நீங்க தாலி அறுக்கும் போது அறுக்குறதுக்கான ஒரு போட நடத்துவேன் சொல்லிட்டு நான் தாலி கட்டி அறுக்கும்போது நடத்தும்போது நீ பேசாமல் இருப்பீங்க அன்னைக்கு தமிழ் உணர்வு கிடையாது இந்த மோதம் உணர்வுகூடாது இல்ல அன்னைக்கு இந்திய கல்வி இருந்திருக்கு நீங்க நான் நீங்க எதிர்த்துக்கோ சார் எதிர்ப்பு ரம்பி பொய் சொல்லாதீங்க அது உங்களுக்கு நல்ல உணர்ச்சி காலக நான் பொய் சொல்றேன் இல்லையான்னு நீங்க எப்படி சார் எனக்கு எதிர்த்து இருக்கிறேன் சார் அதாவது நான் எதிர்க்கல நீங்க எப்படி சார் சொல்றீங்க சொல்லுங்க சார் நான் ரொம்ப எளிமையா சொல்லுவேன் இன்னைக்கு நீங்க இவ்வளவு நேரம் கேட்ட மாதிரி அன்னைக்கு ஒரு பேட்டி பண்ணி எப்படி நீ தாலி நடத்துவதுன்னு சொல்லுங்க நடந்து நிகழ்ச்சியில அன்னைக்குன்னா கூட ஒரு துறை இல்லை சார் அவ்வளவுதான் ஓகே ரைட் அப்ப வேற யார் யாரெல்லாம் நடத்துனாங்கன்னு சொல்லுங்க நீங்க நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய முன்னோடிகள் சொல்கிறீங்களா யார் யாரெல்லாம் முன்னோடி நடத்துனாங்கன்னு சொல்லுங்கள் எப்படி தாலியருப்பு போராட்டம் நடத்துவோ அப்படின்னு கேட்டாங்கன்னு சொல்லுங்கள் இதுதான் பாயிண்ட் அப்படின்னா அன்றைக்கி நம்ம வந்து வேறு உணர்வு காட்டுறோம் இன்றைக்கு தேர்வுக்காக நம்ம வேறு உணவு காட்டுறோம் அந்த தேர்வில் அந்த பங்கேற்று செஞ்ச புள்ள எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுது அதுக்கு நம்ம மல்லு கட்டுறோம் இல்ல அதே மாதிரி இந்த விஷயத்தையும் பார்த்தீங்களா நான் அவங்க கேட்குறது வந்து நீங்க எப்படி பார்க்க அது வன்மம்னு நீங்க சொல்றேன் அதை தான் தம்பி நான் என்ன சொல்ல வரேன் இதுதான் வன்மம் எதுனால சொல்றேன் பாருங்க இவரை நான் நியாயமாக நடத்தினேன்னா அநியாயமாக நடத்துனேனானா ஓகே அவரை நீ எப்படி நடத்துறேன்னு கேட்டா அது தனி தப்பு அதுதான் தேவையில்லாது அதுதான் நீ வம்புக்குற விஷயம் எனக்கு நீங்க என்ன இப்படி கேட்பீங்க சார் எனக்கு சம்பளம் கொடுங்க சார் சார் அவருக்கு சம்பளம் கொடுக்காதீங்க சார் இல்லாட்டி அவர்ட்ட சம்பளம் பிடிச்சி பாருங்க இது என்ன பேச்சு நான் உழைக்கிறேன் எனக்கு மரியாதை செய் நான் வந்து தேர் எழுதுகிறேன் என்னை அசிங்கப்படுத்தாள் இது சரி என்னை அசிங்கப்படுத்துகிற அவனை அசிங்கப்படுத்த பார்ப்போம் இது ஒரு போட்டியா இதுதான் வன்மம் அவன் செவனேனு போயிட்டு இருக்கான் அவன் இந்த பக்கம் வரல சண்டைக்கு போல நிக்கல அவன் வந்து எதிர்த்து அவமான இதே மாதிரி நான் அவங்களை கேக்குறேன் நான் உங்களை கேக்குறேன் இதே மாதிரி தேவரை பத்தி பேசுவீங்களா இதே மாதிரி நீங்க பட்டிலந்தோர் பத்தி பேசுவீங்களா இதே மாதிரி நீங்க இஸ்லாமியர்கள் பத்தி பேசுவீங்களா இதே மாதிரி பேசுவீங்களா அவர்களுடைய மதத்துல ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க அவருடைய மதத்தை ஒரு நம்பிக்கை குறைபாடு இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க நீங்க பேசுவீங்களா சார் அவங்களும் இந்து இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பெண் தானே சார் அதனாலதான் சார் அந்த கேள்வி கேட்கிறாங்க இல்ல சார் நான் என்ன சொல்றேன் கிறிஸ்தவர்கள் புரிஞ்சிக்கல தாலிக்கும் பூணலுக்கும் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இதை மாதிரி நாம வந்து வேற ஏதாவது சமூக பூணலுக்கு பதிலாக அப்படியே ஒரு பட்டியலத்துடைய ஒரு வைங்க ஒரு தேவருடைய வைங்க ஒரு கவுண்டருடைய வைங்க ஒரு வேற ஒரு நாடாளுடைய வைங்க வண்ணியருடைய பழக்கத்தை வைங்க இஸ்லாமியோட வழக்கத்துவீங்க கிறிஸ்துவ எங்கேயாவது எங்கயாவது இல்லை நீங்க நீங்கள் அந்த அந்த நீ வைக்க முடியாது அப்போ இவன் பூச்சி அடிச்சு போட்டு விடுவோம் இது தேவையில்லை நான் யாரை பத்தியுமே வைக்காதீங்க இவர்களெல்லாம் வைங்கன்னு நான் சொல்ல அதனால புரியுது நீங்க வைங்கன்னு சொன்னீங்கன்னா நடத்த இது எதுவுமே செய்யக்கூடாது அது போல எதுவும் செய்யக்கூடாது தாலியை கழட்ட சொன்னது நியாயமா இல்லையா இதுதான் கேள்வி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேள்வி அதே மாதிரி பூனலை கழட்டுவியா இது குதர்க்கமானது இவ்வளவுதான் அந்த டிஃபரன்ஸ் உங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் படிக்கும்போது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்பும்போது வந்து நீங்க வந்து ஒரு காதல் திருமணம் செஞ்சவர் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு மேடையில் வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நம்முடைய சமூகத்தை பற்றி சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு காதல் திருமணத்தை அப்போஸ் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு கேள்வியில் முன்வைக்கிறாங்க நீங்கள் வந்து சாதி ரீதியிலான விஷயங்களை கொஞ்சம் ஆதரிக்கிற மாதிரி தான் அவங்களுடைய கருத்துக்கள் தெரியுது எப்படி சார் முரண்பாடாக இருக்குது உங்களுடைய வாழ்வியலுக்கும் கருத்துக்கும் முரண்பாடாக இருக்குது நான் காதல் திருமணம் பண்ணேன் ஓகேவா இது ஏதோ சமூக மறுப்பு திருமணம் போல நான் வந்து ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திசையை கொடுக்குது அந்த வார்த்தை அப்படி இல்லை திருமணம்னா ஓடி போய் திருமணம் பண்றது அதுதான் நான் சொல்ல வரேன் அப்படி அந்த திசை அந்த நோக்கத்தை கொடுக்குது ஒண்ணு ரெண்டாவது அவர் காதல் திருமணத்துக்கு எதிராக கேள்வி கேட்டார் நான் காதல் திருமணத்துக்கு எதிராக பதிலு சொல்லிருந்தேன்னா என் தயே சாதி உணர்வை கொடுங்க சமூக விஷயங்கள சொல்லி வளருங்க உங்களுடைய சமூகத்தை பத்தின பெருமைய சொல்லுங்க அப்படின்னு கரெக்ட் ஒரு மலை என்ன சார் சமூகத்தில் பெருமையை சொல்லி கொடுப்பாங்க தோண்டிய மக்கள் நல்லா படிக்கணும்டா அப்பா நல்ல வேண்டா ஒரு குடும்பத்துக்கு எடுத்தது கிடையாரா ஒரு நாள் குடிச்சது கிடையாரா அடுத்த வீட்டில் வந்து மண்ணலி போட்டது கிடையாரா ஒரு தப்பு பண்ணது கிடையாரா நான் உழைக்கிறேன்டா நான் சம்பாதிக்கிறேன்டா நீயும் உழைக்கணும்டா நீ இன்னும் பெரிய ஆளாண்டா அப்பா ஒரு கஷ்டம்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல நீ இந்த விஷயத்த பண்ணாமல் இருக்கணும் அடுத்த விஷயத்துக்கு நகரணும் அப்போ மேலே படி நல்லா உழை கடுமையா உழைச்சி முன்னேறலாம் இவ்வளோ விஷயம் சொல்லலாம் இது சாதி பெருமை இல்லை எல்லா பெற்றோரும் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் ஆமாம் நீங்கள் சொன்னது உங்களுடைய சமூகத்தை பற்றின பெருமைகளை சொல்லுங்கிறீங்க ஆமாம் ஒரு சமூகம் இன்றைக்கும் மலமொழி கொண்டிருக்கிறது அவங்க பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு என்ன சமூகத்தின் பெருமை சொல்லிக் கொடுக்கணும் அதை தான் நான் சொல்றேன் நான் என்னவா வாழ்ந்தேன் என்ன என்னுடைய சமூகம் எப்படி என்னை வாழ வச்சிருக்கு நான் எப்படி அடுத்த இடத்துல நகரணும் இதுதான் என்ன என்ன விஷயம் இதான சொல்லணும் நான் ஒண்ணு செஞ்சிக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு உடன்பாலு அடுத்த இடத்துல நகருவோம் சொல்லி தரணும் இது எப்படி பெருமை சொல்லித்தரேன் இருப்பீங்க இது என்ன குறைபா இருக்கு என்னுடைய கோயிலு என்னுடைய குலதெய்வம் என்னுடைய உறவின் முறை என்னுடைய நட்பு எங்க நாங்களெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது எங்க சமூகம் பூரா ஒண்ணா இருக்கு இதெல்லாம் சொல்லக் கூடாதா அதனால நீ காதல் எல்லாம் பண்ணிடாத என்னங்க நீங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொன்ன

இந்த இடத்துலன்னா அயோத்திதாச பண்டிதர் வந்தாரும் சொல்லுவேன் இந்த இடத்துலன்னா ராஜன் வந்தாருன்னு சொல்லுவேன் இந்த இடத்துலன்னா இன்னும் பெரிய ஆள்லாம் வரணும்னு சொல்லுவேன் என்ன தப்பு சாதியை ஒழிக்க தப்புப்பா சொல்லணும் தெரிஞ்சுங்க சாதியை ஒழிக்க போராடுவதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் சாதியினால பாகுபாட ஒழிக்கிறது சாத்தியமான விஷயம் தெரிஞ்சுங்க சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது அது வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா தாழ்த்தப்பட்டவர்களே பட்டியலினே பாகுபாடு இருக்கு அவர்கள்லயே ஒருத்தர் கொடுத்து திருமணம் பண்ண மாட்டாங்க அவருக்குள்ள அவர்களும் மற்றொரு பேசுவாங்க ஏன்னா இது புத்தியில வந்த விஷயம் நம்ம அப்படியே உள்ள வளர்ந்துட்டோம் அப்ப பாகுபாடெல்லாம் பிரிக்க தான் பிரிக்கணும் ஜாதியை பிரிக்க முடியாது நான் என்ன ஆளுன்னா நான் என்ன ஆளுதான் நான் இந்த ஆளுங்கறதுனால நான் உங்களை அசிங்கப்படுத்துறேன் இது தப்பு இவ்வளவு சார் ஆனா உண்மையிலேயே ஒரு முற்போக்காளர் என்ன சொல்லணும் இப்ப பாரதியார் இருக்காரு பாரதியோட பொன்மொழிகளை நீங்க தினசரி கோட் பண்றீங்கன்னும் போது சாதிகள் இல்லை இல்லையடி பாப்பா அப்படின்னா அவர் சொல்கிறத முயற்சி பண்ணுவாங்க நடக்காது

அப்ப அவர் தான் சார் இருக்கு நீங்க சொல்றது நிறைய பேர் பாக்குறாங்க அதனால பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்களா ஆமா தான் சொல்றேன் குடியை ஒழிக்க முடியாது குடியை கட்டுப்படுத்தலாம்னு அதுதான் ஜாதி ஒழிக்க முடியாது ஜாதி பாகுபாடத்தலாம் நீங்க சொல்றதுதான் நினைக்கிறேன் நாளைக்கு காட்டா சார் 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 குடிக்க முடியும் சார் நல்லா தெரியும் குஜராத்ல வந்து மது எப்படி இருக்கு ஒரு லைசன்ஸ்டா இருக்கு நம்ம கேரளா இருக்கிற மாதிரி கேரளாவில க்ளோஸ் பண்ணாங்க அப்புறம் அப்புறம் டியூரேஷனை கம்மி பண்ணாங்க மாதிரி இதனும் அது மாதிரி படிப்படியா வந்து குஜராத் வந்து ரொம்ப முன்னோடி மாநிலமா இருந்தாலும் நினைச்சுறாங்க இன்னைக்கு நீங்க போனா அங்க குடிக்க முடியும் ஸ்டார் ஹோட்டல்ல லார்ஜஸ்ல லைசென்ஸ் வாங்கி எனக்கு தேவன் வாங்கி சர்டிபிகேட் வாங்கி குடிக்க முடியும் அங்க மது உண்டு மது விற்பனை உண்டு இங்க மாதிரி அரசாங்கம் ஏற்று நடத்தி தெருவுக்கு தெரு கடையில அத நீங்க ஆதரிக்கிறீங்க இதுக்கு அது எவ்வளவு தேவைன்னு நூறு தடவ சொல்லணும் பரவாயில்ல ஆதரிக்கலாம் இதுக்கு அதோடு எவ்வளவு திரும்ப நான் சொல்ற வார்த்தை புரிஞ்சுங்க இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல மது விற்பனையை குறைக்கணும் மட்டுப்படுத்தணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கட்டுப்படுத்தணும் அரசாங்கம் கட்டாயம் விக்கவே கூடாது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஊர்ல இருந்து அது பாக்கறதுக்கு எவ்ளோ பரவாயில்லாம நீங்க பரவாயில்லையா இருக்குன்னு சொல்றீங்களே தவிர அது தவறு சரி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்களா சார் நான் என்ன பாயிண்ட் வரும் நீங்க சொன்னா நீங்க தான் பேசணும் சரியா தவறா அது நான் பாண்டே பார்வை நான் பேசுவேன் அதுல நான் மட்டும் பேசிட்டே இருப்பேன் அது மாதிரி நீங்க ஒரு பார்வை போட்டு நீங்க மட்டும் பேசிட்டே இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஏன் கேட்கும்போது நீங்க விரும்பணும் நான் சொல்ல முடியாதுல்ல நான் சொல்ல சார் நான் ப்ராக்டிக்கலாம் யோசிக்கிறேன் சார் இவ்வளோ தான் பாயிண்ட் நான் என்ன என்னென்ன முடியும் என்னென்ன முடியாது இவ்வளோ இப்போ நீங்கள் வந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் முப்பதாயிரம் சம்பளம் வாங்க முடியும் இருபத்தஞ்சாயிரம் இரநூறு ரெண்டு லட்சம் வாங்க முடியாது நாளைக்கு கழிச்சு வாங்க ஒரு கடுமையான போராடுறது ஓய்வு ஒரு முப்பத்தஞ்சு நாலு பயசில் இங்கே வாங்கலாம் அப்படி அப்போ நான் என்ன இருபத்தஞ்சாயிரம் வாங்கியிருக்கேன் முப்பத்தாயிரத்துக்கு முயற்சி பண்ணி அவ்வளோதான் இன்றைக்கி அரசாங்கமே ஏற்று நடத்துது அரசாங்கம் விட்டுருங்க இன்றைக்கி வந்து பன்னெண்டு மணி நேரம் கடந்து வந்தீங்க ஏழு மணி நேரம் ஆகுங்க ஆமாம் மூவாயிரம் கடை கூட்டிட்டீங்க ஐநூறு கடை குறைங்க இப்படி தான் அப்போ ஐநூறு கடை குறைங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கடையில் சர்க்கு தான் பரவாயில்ல அப்படின்னு கேட்கக்கூடாது நான் அடுத்த கிட்டத்தை நகர்வோன்றேன் ஜாதியை ஒழிக்க முடியாது ஜாதி பாகுபாடை ஒழிக்க முயற்சி பண்ணுவோம் இது வந்துருச்சுன்னா ஒரு அடுத்த ட்ரை பண்ணுவோம் அதை ஜாதி பாகுபாடை ஒழிச்சிட்டோம் நீ இந்த ஜாதியாக நான் இந்த ஜாதியாங்கிற அசிங்கப்படுத்துறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா அட் அதுக்கு அடுத்து நம்ம போராடும் இப்படி தான் முயற்சி பண்ணுவோம் நம்ம முதல்ல சுதந்திரம் சுதந்திரம் வாங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய வளர்ச்சி முதல்ல சுதந்திரம் ரஜினிகாந்த் அவர்களை தொடர்ந்து விமர்சித்தது கடுமையாக தாக்குனது அப்படின்னு பார்க்க போனோம் நம்ம அப்படின்னா தேர்தல் அரசியல் காலத்தில் திரு சீமானவர்கள் ரொம்ப காட்டமாக பேசியிருந்தார் அவர் ஒரு மராத்தியர் அவர் வந்து பல ரெண்டு மாநிலங்களில் இருக்குது கர்நாடகா இருக்கு மகாராஷ்டிரா இருக்கு அங்கெல்லாம் போட்டவர் இங்கே வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் திரு ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்த பல பேரை குறித்து திரு பாண்டியவர்கள் பேசியிருக்கிறார் ஆனால் சீமானை அவ்வளோவா எதிர்க்கவே மாட்டேங்கிறார் என்ன காரணம் தெரியுது சீமானை எதிர்க்க மாட்டாரா சீமான் அதிகமாக எதிர்த்தது இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை எதிர்க்கணும் நான் யார் எதிர்த்திருக்கேன்

சொல்ல போகிறீங்களா நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்க இப்படி யோசிக்கணும் இதுதான் பாயிண்ட் அப்போ நீ அவர் அவர் சொன்ன தப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே சொல்கிறாரு எனக்கு எந்த பாயிண்ட் தெரிஞ்சதோ நான் திரு திரு சீமான் வைக்கக்கூடிய பாயிண்டில் இவர் வெளியாளு வெளியாளுங்கிறத நம்ம சட்டம் தடுக்கலை நம்ம வந்து எல்லாம் சட்டத்தை முடி தான் செஞ்சோம் நீங்களும் சட்டப்படி தான் பண்ணணும் நானும் சட்டப்படி தான் சட்டம் யாரையும் தடுக்கலை அது தவிர ரஜினிகாந்த் அவர்களையும் நான் முதலமைச்சர் கேண்டேட் இல்லைன்றார் முடிஞ்சே போச்சு சீமான் சீமானுடைய பல கொள்கைகளை எனக்கு உடன்பாடு உண்டு நான் நூறு முறை சொல்லியிருக்கேன் அவர் ஏன் ஏற்கலன்னு கேட்டால் எனக்கு என்ன செய்யுதுனால நான் எதுக்கு எதுக்கணும் ஒருத்தரவன் திருமாவளவன் அவர்களுடைய எனக்கு வந்து அண்ணன் நான் வந்து அவருடைய மேடத்துல உட்காந்து அவருடைய பிறந்த நாள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நான் எதுக்கு அவர் எதுவும் அவர் சொல்ற ஒரு விஷயம் தப்பா இருந்தா திரு திருமாவளவன் இப்படி தப்பாக சொல்றான்னு நான் சொல்லுவேன் திரு சீமான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயம் தப்பாக சொல்லுவேன் எதுக்கு நான் எதுக்கு எதிர்க்கிறதுன்றத வார்த்தைக்கு கூட நான் பின்வாங்கிக்கிறேன் சார் எதிர்க்கருத்து உதாரணத்துக்கு அவர் ரஜினிகாந்த் இவ்வளவு வேகமா ரொம்ப காட்ட விமர்சிக்கிறாருன்னா இல்ல அது தப்பா இருக்கு அப்படிங்குற நீங்க கருத்துக்கள் பதிவு நினைக்கிறேன் இல்ல நான் நினைக்கிறேன் திரு சீமான் அவர்கள் இந்த எதிர்க்கிறது சட்டப்படி செல்லவே செல்ல நான் சொல்றேன் எனக்கு ஒண்ணு இப்ப நான் சொன்னேன் அவர் சொல்றதுல எந்த லாஜிக்கும் கிடையாது சந்தேகமே இல்ல ஆனா எங்க அது பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னா இவர் சொன்ன ஒரு பாயிண்ட் இவர் பதில் சொல்றாரு முடிஞ்சு போச்சு அந்த விஷயம் திரு சீமான் அவருடைய சிந்தனை நானும் சொல்றேன் அதுல எப்படி பாக்குறேன்னா என்னுடைய மாநிலத்துல நான் முதலமைச்சர் ஆகணும் நல்ல சிந்தனை ஏன் தப்பு சொல்லணும் அதை ஏன் மாநிலத்தில் நீ முதலமைச்சர் ஆக முடியாது அப்படி சட்டத்தில் இடம் இல்லை இவ்வளோதான் பாயிண்ட் நான் சொல்ல போறீங்களா என்னுடைய நோக்கம் வந்து ரொம்ப சரி உடனே ஆவணமான தேர்தலாம் தோல்வி ரஜினி வந்துட்டார் சார் ஒரு பேச்சு ரஜினி வந்துட்டார் ரஜினி நிற்கிறார் நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்கிறார் இந்தியாவில் யாராலையும் அவர் தடுக்க முடியாது ஆனால் அவர் சிஎம் ஆகாமல் வாக்காளர்கள் தடுக்க முடியும் அவ்வளோதான் நான் சொல்ல அங்கே தான் நம்ம சந்திக்கணுன்றேன் இவ்வளோதான் மாதிரி நமக்கு வந்து உங்களுடைய ரஜினியுடைய கொள்கையில் உடன்பாடு இல்லை சீமானுடைய கொள்கையில் உடன்பாடு இருக்குது அப்போ மக்கள் என்ன செய்யணும் ரஜினியை தோற்கடையும் இவ்வளோதான் அப்போ மக்கள் தான் ஜனநாயகம் தானே சார் சீமான் பேசுவது ஜனநாயகம் தானே தேர்தல் அரசியல் தானே இருக்கிறாரு அப்போ ஜனநாயகம் என்பது மக்கள் ஆட்சி தானே மக்களாட்சி மக்கள் ஓட்டு போகிறது தான் அப்போ மக்கள் தேர்ந்தெடுத்தா நம்ம சோனியா காந்தி எனக்கு நம்ம பேசுறது இல்லையே ராகுல் காந்தி நம்ம இன்னைக்கு பேசுறது இல்லையே என்ன காரணம் மக்கள் ஆதரிச்சிட்டாங்க வாரிசு அரசியலுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இப்போ மக்கள் ஓட்டு போட்டால் திரும்ப திரும்ப வாரிசு வாரிசு ஸ்டாலின் வாரிசு கனிமொழி வாரிசு எப்போ எலக்ஷனில் நினைச்சு ஜெயிச்சு மக்கள் அப்போ ஒருத்தர் தூத்துக்குடியில் ஒருத்தர் மதுரையில் ஒருத்தர் தெரிஞ்செல்லாம் வந்துட்டாங்க முடிஞ்சு அடுத்து பேசுங்க அவ்வளோதான் மக்கள் ஏற்றுக் கொண்டு விட்டார் இன்றைக்கி நித்தியானந்தா அவர்கள் எங்க இருக்கிறாரு அப்படின்னே பல பேருக்கு தெரியாத ஒரு இடமா இருக்குது அவர் கைலாசம் ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்றாரு பல இடங்களில் பேசிக்கிட்டு இருக்காரு கைலாசம் எங்க இருக்குன்னு தெரியல அதுதான் எதுவும் தெரியல அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு நடுநிலையான ஒரு ஊடகவியலாளர் ஒரு நேர்மையான ஊடகவியாளர் அப்படின்னு சொல்லி உங்களை தான் சொல்லியிருந்தாரு அவருடைய பேச நம்ம பார்க்க முடியும் என்னையும் சொல்லியிருந்தார் என்னைய தான் சொன்னார் என்னையும் சொல்லி ரொம்ப முக்கியமா அவங்கள சொல்லியிருந்தாரு ஏன்னா மெயின்ஸ்ட்ரீம் உங்களுடைய முகம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிரபலமான முகம் ரெண்டு மூணு பேரும் சொல்லியிருந்தார் என்ன சேர்த்து அவரை வந்து இன்னைக்கு தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாக இந்திய அரசு பாத்துக்கிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கைலாசுக்கு ஏதாவது டிக்கெட் ஏதாவது வாங்கிருக்கீங்களா பரவாயில்ல கிடைச்சா ஆரம்பிச்ச இடத்துல தான் வரீங்க அந்த பிஜேபில சிஎப்ப சேர போறீங்க கைலாஷால டிக்கெட் வாங்குறீங்களா கைலாசால வந்து நான் போய் சேர்ந்துருவேன் எங்க அண்ணன் சீமான்னு சொல்லிருக்காருமா நீங்க எல்லாம் இங்கலாம் என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணினா டென்ஜாய்ன்னா அங்க கிளம்பி போயிட்டு நகைச்சுவையா மேடையில பேசும்போது சொல்றாரு உங்களுக்கு வந்து அண்ணன் சொன்னா நகைச்சுவா இருக்கு என்னைய பார்த்தா ஆளையே நகைச்சுவா தெரியுது உனக்கு அவ்வளவு என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆளே காமி அவ்வளவு ஒண்ணு அதான் சார் இதுதான் சார் அந்த சிந்தனை இதுதான் அந்த சிந்தனை ஓகேவா நீங்கள் வந்து என்ன சார் அவர் தேடப்படும் குற்றவாளி இருக்காரு அப்படின்னு நிறுத்தினா அது கேள்வி நீங்கள் எப்போ கைலாசா போகிறீங்கன்னா அது கேள்வி நான் இந்த கேள்வியை தான் நான் பார்க்குறேன் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது என்னுடைய தம்பிகள் என்னை கேள்வி பண்ணாலும் குழந்திருக்கிறான்னு எனக்கு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் அப்போ கைலாசா வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காரு இது சரியாக பதிவா அவர் போகிறாங்களா வைக்கிறாங்களா இது என்ன கணக்கு அது சட்டப்படி செல்லுமா இது வேற கேள்வி கைலாசாக்கு நீ எப்போ போகிற பிஜேபிக்கு நீ எப்போ போகிற இது கேள்வி இல்லை கேள்வி எனக்கு அதில் பிரச்சனை இல்லை நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு தாராளமாக நீங்கள் பண்ணலாம் கைலாசாக்கு நான் போகிற திட்டம்லாம் எனக்கு அது எங்கே இல்லைன்னு தெரியும் எங்கே இருக்குன்னு தெரியும் அப்போ எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சா தான் நீ எங்கள் மதுரை எங்கள் எங்க மதுரைக்கு போவியானா மதுரை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சா நீ செவ்வாய்கிறதுக்கு செவ்வாய் செவ்வாய்கிறது நமக்கு கலக்காமக்கா நமக்கு தெரியுமா யாரோ ராக்கெட் ஊர் ராக்கி நமக்காவது வேடிக்க அவ்வளோ ஸோ எனக்கு தெரியாது அவர் தேடப்படும் குற்றவாளியானா ஆமாம் இந்திய சட்டப்படி அவர் தேடப்படும் குற்றவாளி தான் அதை வந்து ஹியர் டு ஃபேஸ் லீகலி அது வந்து நம்ம நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கெல்லாம் ஆடுறாங்க அங்கே வந்து சொல்லியிருக்காங்க அவர் பிடிச்சா அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த கேசை ஹேஸ் டு ஃபேஸ் அதில் என்ன சொன்னீங்க அந்த கேஸை முடிக்காமல் அவர் போக முடியாது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அவர் நான் கரன்சி கொண்டுட்டேன் நாடு கொண்டுட்டேன் அதிபராக என்னமோ சொல்கிறாரு அது நம்ம பார்க்கணும் நமக்கு தெரியாது ஏன்னா அது ஒன் சைடா இருக்கு இல்ல அவர் மேல ஒரு ஒன் திரு ரங்கராஜ் பாண்டே சார் இருக்கு அப்படின்னு ஒரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோண்டா அது இன்னொரு பிம்பம் அவரை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்ப வந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ தனி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் தயவுசி அது என்ன செய்ய நம்ம மக்கள் வந்து பிறகு செலக்டிவாக பார்த்துறாங்க இல்லாட்டி வேறு கண்ணாடி போட்டு பார்க்குறாங்க அப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நான் திமுக எதிராக இருக்கேன்ட்டேன் நான் வந்து கலைஞர் ஒரு பாடம் வீடியோ போட்டேன் ஆமாம் சார் நான் பார்த்தேன் நீங்கள் நித்யானந்தா ஆதார்வாக இருக்கீங்க நித்யானந்தா வந்து பதில் சொல்லி ஆகணும்னு அதே வீடியோ நான் போட்டிருக்கேன் அது தெரிய மாட்டேன் நித்தியானந்தா வந்து கடமைப்பட்டவர் கவர்மெண்ட்டில் தலையிட்டானோ அது என்ன தெரிஞ்சாலும் சொல்லியிருக்கேன் அது தெரிய மாட்டேன் நான் என்ன செய்யறது ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப ஒரு நீண்ட நெடிய ஒரு நேர்காணல ரொம்ப பொறுமையாக நிதானமாக எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிச்சிங்க எங்களோட வந்து உங்களுடைய வருகை இனம் கருத்து பகுதிகளுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ 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 நன்றி நபர்களே மீண்டும் ஒரு கொடி கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமுறை உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உடம்பிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்